சரவண பவாய நமஹ. முருகா சரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. youtube.com எஸ்டிடிஎஸ் திருப்புகள் சேனலின் 76வது பதிவாக பூமி அதனில் பிரபுவான எனும் கைலைமலை திருப்புகளை பதிவு செய்கிறோம். இந்த பாடலில் திருஞான சம்பந்தரை போல பாட வேண்டும் என்று அருணகிரி பெருமான் இறைவனை வேண்டுகிறார். நாமும் அருணகிரிநாத சுவாமிகள் பாடியதைப் போல இரவா கவி பாடுவதற்கு இறைவனை வேண்ட வேண்டிய பாடல். பூமி அதனில் பிரபுவான. இந்த பூ உலகத்தில் பிரபுக்கள், அரசர்கள், பெரிய பணக்காரர்கள் பல்லக்கு, சின்னம், விருது முதலியவைகளை தயார் செய்து கொண்டு பவனி வருகிறார்கள். சகஜம்பக்குடை சூழ் செவிகை மேல் மத இன்பத்துடனே பல பணி பற்றுடையோடு தனிதமிகள் முரசு ஒலி வீணை தவள அம் தப்புடனே கிடுகிடு நடை தம்பட்டும் இடோல் பல ஒலி சதளம் பொன் தடிகாரரும் எவை புடைசூழ என்பார் சிதம்பரம் திருப்புகழிலே. ஆனால் சம்பந்த பெருமான் அவர் பாதங்கள் வருந்த திருவரத்துறைக்கு நடந்து வருவதை பார்த்து பொறுக்க முடியாமல் சிவபெருமான் முத்துப்பல்லக்கு, முத்து மணிக்குடை, விருது ஊத பொற்குழல் முதலியவற்றை அருளினார். வருந்தும் கொலாம் கடல் மண்மிசை என்ற மேனார்க்கு இருந்தும் புகழ் சம்பை ஞான சம்பந்தர்க்கு சீர்மணிகள் பொருந்தும் சிவிகை கொடுத்தனன் காண்புணரி திகழ் நஞ்சருந்து பிரானே நம் அறத்துறை மேய அரும்பொருளே என்பார் நம்பியாண்டார் நம்பிகள். கொச்சையில் சதுர்வேத சிறுவ அருட்கவிதை நித்திர சிவிகை கொடுத்தருள் ஈசன் என்பார் கருவி மைக்கனிட்டு எனும் திருவருத்துறை திருப்புகழிலே. மேலும் தமது பாக்களில் கடைக்காப்பில் பிரபுவை போல ஆணையிடுவார் ஆனசொல் மாலை ஓதுவர் அடியார் வானில் அரசாழ்வர் ஆணை நமதி என்று ஞானசம்பந்த பெருமான் ஆணையிடுவார். தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடக்கே கொள்ளிடமாறும் ஊரின் நடுவிலே கழுமலையாறும் தெற்கு எல்லையிலே உப்பனாறு எனும் ஆறுகள் ஓடுகின்ற பகுதியாக சீகாழித்தலம் அமைந்திருக்கிறது. இத்தலத்தின் பெயர் ஸ்ரீ காழி நகரம். அதுவே தமிழில் சீகாழி என்றது. ஸ்ரீ ஸ்ரீ என்றால் மிகவும் உயர்ந்தது என்று பொருள். இப்பொழுது இந்த ஊரை சீர்காழி என்று தவறாக அழைக்கின்றார்கள். ஆனாலும் விவரமறிந்த சைவ பெரியோர்கள் காழி நகரம் என்றோ சீகாழி என்றோ தான் தற்போதும் குறிப்பிடுகிறார்கள். ஓருருவாயினை என துவங்கும் திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு எழுகூற்றிருக்கையில் பிரமபுரம், வேணுபுரம், புகலி, வெம்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிறப்புறம், புறவம், ஷண்பை, காழி, கொச்சை என்று 11 பெயர்களை குறிப்பிட்டு பாடி 12வதாக கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மையை ஆதலின் நினைய வல்லவர் இல்லை நீள்நிலத்தே என்று கழுமல பதியை குறிப்பிட்டு பாடலை முடிக்கிறார். பிரம்மன் தன் தொழில் தடையின்றி நடைபெற்று வழிபட்டதால் பிரம்மபுரம் என்றும் கஜமுகாசுரனுக்கு பயந்து மூங்கில் வடிவமாக இறைவன் தோன்றி இந்திரனுக்கு அருள் செய்ததால் வேணுபுரம் என்றும் சூரனுக்கு பயந்து தேவர்கள் புகலிடமாய் பூஜித்ததால் புகலி என்றும் வியாழன் என்னும் பிரகஸ்பதி பூஜித்ததால் வெங்குரு என்றும் பிரளய காலத்தில் தோணியாய் மிதந்ததால் தோணிபுரம் என்றும் வராகமூர்த்தி பூஜித்ததால் பூந்தராய் என்றும் ராகு பூஜித்ததால் சிறபுரம் என்றும் சிபி சக்கரவர்த்தி பேறு பெற்றதால் புறவம் என்றும் ஷண்பை முனி எனப்பட்ட துர்வாசர் பூஜித்த தலம் ஷண்பை, சீ காழி காளிங்கன் என்னும் நாகம் பூஜித்த தலம், பராசர முனிவர் மற்ற ரிஷிகளின் சாபத்தால் துர்க்கந்தம் உடலிலே பெற்று அது நீங்க பூஜித்த தலம் கொச்சை, ஆன்மாக்களின் மலம் கழுவப்படுகின்ற தலம் கழுமலம். கந்தர் அந்தாதியிலே பாடுவார் திகழும் மலங்கள் கழல் பணிவார் சொற்படி செய்ய ஓதி கழுமலம் கற்பக ஊர் செருத்தணி செப்பி வெண்பூதி கழுமலம் கற்பு அருளும் என்னாவ அமன் சேனை உபாதி கழுமலங்கற்கு உரை தோணலது இல்லை தெய்வங்களே. திருநீர் இட்டுக் கொள்ளும் பொழுது கழுமலம் கற்பக ஊர் செருத்தணி என்று ஓத வேண்டும் என்கின்றார். கழுமலம் என்னும் பொழுது நம்முடைய மும்மலங்களும் கழுவ பெற்று பிறவி அரும். அப்பொழுது கற்பக மரம் தருவது போல நாம் நினைத்து கொண்டிருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். அப்பொழுது முருகன் திருத்தணியிலே இருப்பது போல மகிழ்ச்சி ஏற்படும். அமிர்த கவி தொடைப்பாட. அமிர்தம் இறந்தவரை பிழைப்பிக்கும். அதுபோல திருமருகலில் அறவம் தீண்டிய வணிகனை திருப்பதிகம் பாடி உயிரழச் செய்தார். திருமயிலையில் இறந்து எரித்து பாதுகாத்து வந்த எலும்போடு கூடிய அஸ்தியை மீண்டும் பூம்பாவை என்னும் பெண்ணாக திருஞான சம்பந்தர் செய்தார். ஒரு ஆன்மீக பேச்சாளர் சம்பந்த பெருமானை இறைவனாக ஏற்க முடியாது என்று பேசுகிறார். இறைத்தன்மை இல்லாவிட்டால் இறந்த உடலுக்குள் உயிரை புகுத்த முடியுமா? நீண்ட நாட்களுக்கு பிறகு இறந்து சாம்பலான உடலுக்கு உருவம் கொடுக்க முடியுமா? யாக்காவாராயினும் நா காக்க வேண்டும். அப்பருவினுமான் அப்பூதியடிகள் மகனை அறவும் தீண்டி இறக்க அவனை எழுப்பி வைத்திருக்கிறார். திருப்புக்குழியோரில் சுந்தரர்
ஏரியில் முதலை விழுங்கிய பிள்ளையை தகுந்த பருவத்தோடு உமிழ வைத்திருக்கிறார் என்பதை ஐங்கரணி உத்தமனம் பாடலிலே அருணகிரி பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். மிருதம் என்றால் அழிவு, வடமொழியிலே மிருத்யு என்போம். அமிர்தம் என்றால் அழிவில்லாத எனும் பொருள் அமைகிறது. ஒரு குருவை துணை கொண்டுதான் ஒரு திறமான செயல் ஆற்ற முடியும். அப்படி சம்பந்த பெருமானையே தனது குருவாக ஏற்று அவரை அருணகிரி பெருமான் தன் குருநாதர் பாடிய தேவாரம் போல் 16,000 திருப்புகள் பாட வேண்டும் என்று வேண்டுகிறார். தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய், தொல்லமர சூளாமணி கண்டாய், கண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்று எளியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்று மறைக்காட்டுத்தலத்தின் மீது அப்பர் சுவாமிகள் அருளை பெற்ற பதிகத்தின் முதல் பாடலிலே வருகிறது. அதுபோல அருணகிரியார் வேண்டுதல் குருவருளால் நிச்சயம் கைகூடியிருக்கும். நம்முடைய தவக்குறைவால் சம்பந்த பெருமானின் தேவாரம் முழுமையும் கிடைக்கப் பெறாதது போல அருணகிரியாரின் 1331 திருப்புகழ் பாடல்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன. அவற்றையும் அருணகிரிநாதர் மற்ற படைப்புகளான திருவகுப்பு, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, வேல் மயில் சேவல் விருத்தங்கள், திருஎழுகூற்றிருக்கை என நவரத்னங்களையும் ஒன்றாக்கி 3 முறை சேலம் சுவாமி குகானந்தா திருப்புகழ் சபையிலே செம்மையான பதிப்பாக வெளியிட்டிருக்கிறோம். சம்பந்த பெருமானை ஞான குருவாக ஏற்றுக்கொண்ட அருணகிரி பெருமான் திருப்புகழ் பாக்களை அமிர்தமழையாக கொட்டியிருக்கிறார். பிறவாமல் நிசிக்கிறதற்கும் திறமிக்கது திருப்புகழ். தற்போது உலகளவில் பரவி வரும் கொடிய நோயையும் போக்கி பவநோயையும் நோக்கும் வல்லமை பெற்றது திருப்புகழ். அந்த திருப்புகழை சாருகேசி ராகத்தில் ரூபக தாளத்தில் பாடி கைலிமலை தெய்வத்தின் அருள் வேண்டுவோம். கைலிமலை சிறப்பையும் நமசிவைய பொருளையும் பிற்பகுதியிலே பார்ப்போம். முருகாசரணில் பிரபுவான வித்தகர் போல பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த கபி தொடை பாட அடிமை தன கருவாய அமிர்த கபி தொடை பாட அடிமை தன கருவாய அடிமை தன தொடை பாட ஜதகிரி பொரு சிவய பொருளோனே ரஜதகிரி பெருமாளே ரஜதகிரி பெருமாளே ரஜதகிரி பெருமாளே புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தவர் போல புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைப்பாட அடிமிதன தனியையில் விட்டருவோனே அமரிலெதில் தசுமாள தனியையில் விட்டருவோனே நம சிவய பொருளோனே ரஜதகிரி பெருமாளே நம சிவய பொருளோனே ரஜதகிரி பெருமாள் அமிர்த கவி தொடை பாட அடிமை தர கருவாய அமிர்த கவி தொடை பாட அடிமை தர கருவாயே நம சிவய பொருளோனே ரஜதகிரி பெருமாளே நம சிவய பொருளோனே ரஜதகிரி பெருமாளே முருகா சரணம். பாடலின் 3வது 4வது வரிகளுக்கு விளக்கம் பார்ப்போம். நம சிவைய பொருளோனே 5 எழுத்திற்கு மூலப்பொருளானவனே. சி என்னும் பரம்பொருள் முதலில் ந எனும் மறைப்பு சக்தியால் ஆன்மாக்களை வினையால் நுகர செய்து பிறகு வ ஆகிய திருவருட் சக்தியை ய ஆகிய ஆன்மாவில் பதிய வைத்து ம எனும் ஆணவ மலத்தை நீக்குகிறது. முருகனுடைய 6 முகங்கள் சிவனாரின் 5 முகங்களுடன் பராசக்தியின் 1 முகம் இணைந்த உருவம் என்று சிவபெருமானே உமைக்கு சொல்வதை கந்தபுராணம் பேசுகிறது. அதனால் மேற்சொன்ன செயல்பாடு சண்முகனுக்கும் உரியது. அதனால் அவரை நமசிவைய பொருளானே என்கின்றார். இதில் ஒரு இரகசிய பொருளும் மறைந்திருக்கிறது. மனித உருவே பஞ்சாட்சர வடிவிலே இருப்பதை
நகரமிரு பாதமாகி எனும் திருப்புகளிலே எடுத்துரைத்திருக்கிறார். அதன்படி சி மார்பில் நடுவில் சிகரமாக உள்ளது. இதயஸ்தானத்தில் சி இருக்கிறது. முருகன் இருதய குகையிலே இருப்பதால் குகன் என்று பெயர் வழங்கலாயிற்று. ஆகையால் பஞ்சாட்சரத்தில் சிகாரம் முருகனாயிருப்பதால் நமசிவைய பொருளானே என்று வருகிறது. இதிலே சிகரமர்ந்து வாழ்வது சிவஞானம் என்று ஒரு பாடல் இருக்கிறது. ரசதகிரி பெருமாளே, ரஜதகிரி பெருமாளே, வெள்ளிமலை இறையே, கைலாயமலை, கைலிமலை, கைலாசமலை, திரு கைலாயமலை அல்லது கைலாசம் அல்லது கைலாயம் என்பது இமயமலை தொடரிலே ஒரு புகழ்பெற்ற மலைமுடி. இதன் உயரம் 6638 மீட்டர். இம்மலையிலே இருந்துதான் பெரும் சிந்து ஆறும், சட்லஜ் ஆறும், பிரம்மபுத்திர ஆறும் உற்பத்தியாகிறது. இதன் அருகே புகழ்மிக்க இரு ஏரிகள் உள்ளன. அவை மானசரோவர் நன்னீர் ஏரியும், உபரி நீர் அதாவது உப்பு நீர் கொண்ட ராட்சதலம் ஏரியும். மானசரோவர் ஏரி உலகிலேயே மிக உயரத்திலே உள்ள நன்னீர் ஏரியாகும். இங்கு வரும் யாத்திரிகர்கள் இந்த ஏரியிலே புனித நீராடுவது வழக்கம். கைலிமலை இந்துக்கள், பௌத்தர்கள், திபெத்தியர்கள் மற்றும் சமணர்களின் புனித தலமாக விளங்குகிறது. கைலாயம் நுடித்தான் மலை என்று தேவார பாடல்களிலே பாடப்பட்டிருக்கிறது. சம்பந்தர், அப்பர் சுந்தரர் மூவரது பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர் தென் கைலாயம் எனப்படும் திருக்காலத்தையை தரிசித்த பிறகு அங்கிருந்து இத்தலம் மீது பதிகம் பாடினார். சேரமான் பெருமாள் திரு கைலாய ஞான உலா பாடியிருக்கிறார். இந்து சமயத்தில் குறிப்பிடப்படும் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவன் கைலாயமலையில் தனது துணைவியான பார்வதி தேவியுடன் உறைவதாக இந்துக்கள் நம்புகிறார்கள். பல இந்து சமய பிரிவுகள் கைலாயத்தை ஸ்வர்க்கம் என்றும், ஆன்மாக்கள் இறுதியாக சென்றடைய வேண்டிய இடம் எதுவென்றும் கருதுகின்றன. கைலாயமலையை பெரிய லிங்கமாகவும், மானசரோவர் ஏரியை யோனியாகவும் உருவகப்படுத்தும் மரபும் உண்டு. விஷ்ணு புராணம் கைலாயமலை உலகின் மையத்தில் இருப்பதாக கூறுகிறது. கைலாயமலையை தரிசித்த பழம்பெருமடியார்கள் காரைக்கால் அம்மையார், சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், பெருமிழை குறும்பர் நாயனார், ஔவையார், அப்பருவெருமான். கைலாஷ் எனும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது என்பதில் குழப்பம் இருக்கிறது. ஆனால் கை லாஸ் என்று அதை பிரித்து கூட்டும் பொழுது சிவனும் சக்தியும் நடனமாடும் இடம் என்று பொருள் வருகிறது. லாஸ்யம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து ஆடும் நடன வகை என்ற குறிப்பும் இருக்கிறது. பிரபஞ்சத்துக்கு ஒரு மையம், சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் இருக்கிறது என்னும் கருத்து அறிவியல் ஆய்வாளர்களிடமும் ஆன்மீக வல்லுநர்களிடமும் இருக்கிறது. அந்த மையம் ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திருக்கைலியை தரிசிக்கும் பொழுது அந்த மையம் நம்முள்ளே தூண்டப்படுகிறது என்றும், அதன் விளைவாக நம்முடைய மனப்பாங்கிலும், ஏன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் கூட மாற்றங்கள் நிகழ்கின்றன என்றும், ஒரு சராசரி மனிதனுக்கு கூட முக்தியிலே ஆசை வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. வேற்றாகி மின்னாகி நின்றாய் போற்றி என துவங்கும் திருத்தாண்டகத்தில் கைலிமலையானே போற்றி போற்றி என்று அப்பருவெருமான் பாடியிருக்கிறார். எவன் ஒருவன் கைலாயத்தை கண்டு தரிசனம் செய்கிறானோ அவனுடைய 21 தலைமுறைகள் முக்தி அடைகின்றன. முன்னோர்கள் பித்திருக்கள் பலர் செய்த புண்ணியத்தின் பலனாகவே ஒருவருக்கு இந்த ஜென்மத்திலே கைலாய மானசரோவர் தரிசனம் கிட்டும் என்கிறது புராணங்கள். தென்னகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணிய தலம் கோவை மாவட்டத்தில் உள்ள தென் கைலாயம் எனப்படும் வெள்ளியங்கிரி. சுயம்பு லிங்கங்களான அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களும் ஒருங்கி அமைய பெற்ற பஞ்சபூத ஸ்தலமாக விளங்குகிறது. இறைவன் பஞ்சலிங்கேசனாகவும், இங்கு 6 அகலமுள்ள சிறிய குகையிலே சிவன் பஞ்சலிங்கங்களாகவும் அருள்வாளிக்கிறார். திருக்கைலை தரிசிக்க இயலாதவர்கள் வெள்ளியங்கிரியை அடிவாரத்தில் இருந்தாவது தரிசித்தாலே கைலிமலையை தரிசித்த புண்ணியம் உண்டு. வேதாந்தமாக பார்க்கும் பொழுது நமது உடலே கைலாயம், உள்ளே உள்ள ஜீவனே சிவனார், உள்ளம் பெருங்கோயில், உன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், வெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்று திருமந்திரம் பாடி இயலாதவர்கள் அகத்துள்ளேயே கைலாயத்தை பார்த்து தரிசியுங்கள். குஹார்ப்பணமஸ்து.